திருவள்ளூரில் ஆறுவழிச்சாலை திட்டம் தொடர்பான விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருவாய் கோட்டாட்சியர் வராததால் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் இருந்து ஆந்திர மாவட்டம் சித்தூர் வரையிலான 126 கிலோமீட்டர் தூர ஆறுவழி சாலைக்கு ஊத்துக்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட 18 கிராமங்களில் 365 விவசாய ஏக்கர் நிலங்கள் வழியாக தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு 18 கிராம விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கருத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை அமைக்க உள்ள ஊத்துக்கோட்டை தாலுகாவில் ஒரு ஆய்வு குழு அமைச்சு இத பார்க்கணும். இந்த நிலம் வந்து எப்படி வளையிற பூமி, விவசாயிங்க எவ்வளவு பாதிக்கப்படுகிறாங்க, விவசாயினுடைய வருமானம் என்ன, அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விவசாய முதல்வராக இருப்பதால் அவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். 4 மணி நேரமாக விவசாயிகள் காத்திருந்தும் கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கவில்லை. இதனால் வட்டாட்சியர் அலுவலர்களுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சில வல்லுநர்கள் உதவியோட ஒரு மாற்று வழியை பார்த்தோம். அந்த மாற்று வழின்றது இப்போ அரசு சாலை அமைக்க உத்தேசித்துள்ளதற்கு வெறு அருகாமையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அளவு தூரத்திலேயே செல்லும் சாலை, அந்த வழியில போறதுனால மொத்த நிலமே புஞ்சை நிலங்கள் சார். அதுல ஒரு 10% கூட நஞ்ச நிலை கிடையாது. ஆரணி ஆறுக்கு இந்த பக்கம் இந்த சாலை வருதுன்னா ஆரணி ஆறுக்கு அந்த பக்கம் அந்த சாலை வருது. விளைநிலங்களை பாதிக்காத வகையில் மாற்று வழியில் ஆறுவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பல தலைமுறைகளாக விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் தங்களது நிலங்களை கையகப்படுத்தும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே உழவர்கள் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வராமல் அதிகாரிகள் அவமதித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டத்திற்காக தமிழ்நாட்டில் கையகப்படுத்தப்படும் நிலங்கள் பெரும்பாலும் முப்போகம் விளைவவை என கூறியுள்ளார். திட்டத்தால் நூற்றுக்கணக்கான உழவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் தரிசு நிலங்களின் வழியாக தச்சூர் சித்தூர் ஆறுவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை எண்ணூர் துறைமுகம், காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் ஆகியவற்றுக்கு சரக்குகளை கொண்டு செல்வதற்கும் இந்த ஆறுவழிச்சாலை திட்டம் வசதியாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் திட்டங்கள் வேளாண்மையை அழிப்பவையாக இருக்கக்கூடாது என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.